பார்க்க போகிறோம் பார்த்தீங்கனாக்கா ஆசிரியர் தேர்வு வரையத்திலிருந்து வந்துருக்கூடிய லேட்டஸ்ட் தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ஷன் பண்ணணும் எதா தவறு பண்ணியிருந்ததுக்கு கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஸோ அந்த கரெக்ஷனுக்கான அந்த விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணலாம் எதெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியாதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை திருத்தம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எதாவது கரெக்ஷன் தானே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ என்னென்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் விவரங்களை புதுப்பித்தவுடன் முன்பக்கத்தில் சமர்ப்பிங்கிற பட்டனை அழுத்தி செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் ஸோ நம்ம கரெக்ஷன் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த சப்மிட்டுங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணால் தான் வந்து நம்ம பண்ணினேன் அந்த மாடிஃபிகேஷன்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகும் இல்லைனாக்கா அந்த பழைய இதே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டிங்கனாலாம் சேவ் ஆகாது ஸோ நீங்கள் பண்ண கரெக்ஷன் சேவ் ஆகணுன்னாக்கா அந்த சப்மிட்டுங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் ஸோ அதைத்தான் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கேங்க நீங்கள் அந்த சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணலைனாக்கா அது சேவ் ஆகாது அதே மாதிரி இந்த கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அமௌண்ட் பே பண்ணவங்க தான் வந்து இதில் பண்ண முடியும் மற்றவங்க பண்ண முடியாது விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சரிபார்த்த பின் அதில் மேலும் மாற்றங்களை செய்யக்கூடாது எனவே விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன் மேலும் சரிபார்த்துக்கணும் இப்போ நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டோம்னு சொன்னால் மறுபடியும் அதில் போய் திரும்ப கரெக்ஷன் பண்ண முடியாது திரும்ப நம்ம கரெக்ஷன் பண்ணதுலேயும் திரும்ப இன்னொரு கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது ஏற்கனவே அதனால் நீங்கள் அந்த சப்மிட்டுங்கிற கரெக்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்டுங்கிற பட்டனை கொடுத்துருங்க ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கரெக்ஷன் எதுவுமே பண்ணலைன்னா இப்போ ஏற்கனவே என்ன டேட்டாஸ் கொடுத்துருந்தோமோ அந்த டேட்டாஸ் தான் அதில் இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி தகுதி இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அதே மாதிரி அந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதையுமே நீங்கள் திருத்தம் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லியிருக்கு ஸோ மறுபடியும் வந்து இந்த கரெக்ஷன் செய்ய தவறிட்டேன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்லாம் கேட்க முடியாது அந்த மாதிரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்